ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி, கூடவே வீடியோ லாஸ்ட்ல ஒரு சின்ன சொதப்பல் ப்ளூப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபியை கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே சுவையாக எப்படி செய்து பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் உருகி வந்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்புகளை உள்ளே சேர்த்துட்டு வறுத்து விட்டுருங்க. முந்திரி லேசாக பொன்னிறமாக வந்ததும் கொஞ்சம் உலர் திராட்சைகளையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. திராட்சை நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு குட்டி பவுலுக்கு மாத்திரலாம். இதை நாம் கடைசியாக சேர்க்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போது அதே பேனில் அதே நெய்யில் ஒரு கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளை அவல் கூட பயன்படுத்திக்கலாம், ஆனால் சிகப்பு அவல் ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ நம்ம இன்றைக்கி அதிலேயே செஞ்சிடலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில 2 நிமிஷம் லேசாக வறுத்து விட்டுருங்க. லேசாக வறுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம், அல்லது மிக்சி ஜாரில் போட்டு லேசாக ரவை மாதிரி ஒரு குருணை மாதிரி அரைச்சிட்டு கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நெய்யில் நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 லிட்டர் பால் உள்ளே சேர்க்குறேன். அவள் வேகும்போது தண்ணீர் பால் எதுவாக இருந்தாலும் ரொம்ப உறிஞ்சும். ஸோ இடையில கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் அல்லது பால் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு மிதமான தீயில 5 நிமிஷம் வெந்து வரணும். இப்போ இருக்கட்டும். இப்போ அதுக்கடையில் ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் தண்ணீர் சேர்க்குறேன், கூடவே 1 கப் வெல்லம் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. பாகுப்பதமெல்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட்டு தண்ணீரில் வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம வடிகட்டிட்டு சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணீரில் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ அதுக்கடையில் நம்ம அவல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை வடிகட்டி உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப இறுகணத்தன்மையோடு வந்துருச்சு அப்படின்னா பால் அல்லது தண்ணீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு நாம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி அண்ட் உலர் திராட்சைகளை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாற ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான சிவப்பு அவல் பாயாசம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக ரெடி ஆயிருச்சு. வெள்ளை அவல், வெள்ளை சுகர் இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக சிவப்பு அவல் வெள்ளம் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அவல் முழுசாக இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னா நெய்யில் வறுத்த பிறகு மிக்சியில் போட்டு லேசாக நர நரன்னு அரைச்சிட்டு நீங்கள் பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ரவை பாயசம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ஹெல்த்தியான பாயசம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. போச்சா, அவ்வளோதான்.